ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டைரிஸ். நான் உங்கள் ஆனந்த் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய டீம் ரைடர்ஸ் முத்து அண்ணா. ஸோ உன்னை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாற்றுத்திறனாளிகள், நிறைய பேர் இப்போ ஸ்டாக் பைக்கு இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா வீல் வச்சு பண்ணாலுமே அவங்க ரொம்ப ரொம்ப முடியாமல் இருக்கவங்க ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்களால ஓட்ட முடியாது. பட் நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ஒரு அவங்க எல்லாரும் ஓட்டுற மாதிரியான ஒரு வண்டி வந்து இது ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐடியா வந்து உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னா இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 18 இயர்ஸில் தான் ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கவே முடியும், ஓட்டவே முடியும். அவங்களுக்கு சைக்கிளுக்கும் கிடையாது. அவங்க 17 to 18 இயர்ஸ் வந்தால் தான் அந்த கைப்பேடல் சைக்கிளே யூஸ் பண்ண முடியும். அது மேலே அவங்க சைக்கிள்ன்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கிறபோது அந்த பசங்களுக்கும் வந்து நம்ம ஒரு பைக் ஓட்டணும், அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைக்கிள் அவங்களால வந்து ரெடி பண்ணவும் முடியவும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நம்ம வச்சுருக்கோம், ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், இல்லை ஒரு கிரவுண்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுதான் ஒரு பேசிக். அது பேசிக்னால அவங்களுக்கு ஒரு 3 wheel சப்போர்ட், அவங்களுக்கும் ஒரு நிறைய ஆசை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும் நார்மல் பசங்க மாதிரி. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த 3 wheel கான்செப்ட். ஓகே, அதான் இப்போ இந்த யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பைக்கில் இந்த மாதிரி வச்சுருவாங்க. பட் அதுவும் ஓரளவு ஹைட்டாக இருக்கவங்க பைக்கில் ஏறி உட்கார முடிகிறவங்க தான் ஓட்ட முடியும். இது ரொம்ப முடியலனாலும் ஏறுறதுக்கும் வண்டி ஏறுறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்குது. அதாவது சின்ன ஏஜ் ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஆளுங்க இருந்தாலும் ஓட்ட முடியும், கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாலும் வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாலும் ஓட்ட முடியும். ஏன்னா இது நம்ம ஒரு சைஸ்க்கு ஒரு பைக் பண்ண முடியாது. ஒரு 10 பேர் ஓட்டாங்க, அதில் ஒரே ஒரு ஆள் ஓட்டிகிட்டு மற்றவங்க ஓட்ட முடியலன்னு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாதுல. அதுக்காக தான் அது ஸ்பிளிட் சீட்டாகவே பண்ணோம். அது ஹைட் வேரியேஷனாகவே பண்ணுது. அதாவது ஒரு ஏஜ் குரூப் வராங்க, ஒருத்தர் ஓட்ட முடியுது, ஒன்றொருத்தர் ஓட்ட முடியல, அதை வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் மெயின் சீட்டுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டேங்கே சின்னது பண்ணோம். இது டேங்க் பெருசு பண்ணியிருந்தால் ஒரு சீட் தான் பண்ண முடியும். ஆனால் டேங்க் சின்னது பண்ணதுனால அதில் ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்காங்க, இல்லை ஒரு நார்மலான ஆள் பின்னால் ஹோல்ட் பண்ணி உட்காந்துட்டு கூட அவங்கள அந்த என்ஜாய் பண்ணுற விஷயம் பண்ண முடியும். பின்னாடி உட்காந்துட்டு கூட அவங்க கைட் பண்ணலாம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் கைட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவரை உட்கார வச்சு ஒரு என்ஜாய் பண்ண வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல்கிட்டே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கும் கடல் காற்று பண்ணணும், தண்ணி பண்ணணும்னு எவ்வளோ செலவு பண்ணி கவர்மெண்ட்டே எடுத்துகிட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மனால ஏன் பண்ண முடியாதுன்னு தான் மெயின். ஆனால் இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ வண்டி பார்க்கும்போது இந்த டேங்க்கு இதெல்லாம் இந்த கன்சோல்லாம் பார்க்கும்போது எக்ஸல் மாதிரி இருக்குது, இது வந்து அப்பாச்சி மாதிரி இருக்குது, பின்னாடி டெயிலு, இது என்ன வண்டி தான் இது? இது ஆக்சுவலாக ஸ்கூட்டி பெப்பு. இது ஓகே, ஸ்கூட்டி பெப்பு ஒரு ஸ்க்ராப் கண்டிஷன் போகிற வண்டி தான் இது. ஆல்மோஸ்ட் ஸ்க்ராப் கண்டிஷனு, அதை வந்து ரினியூட் பண்ணி இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது மெயின் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு செஞ்சது தான். இது ஆன் ரோடு ஓட்டுறதுக்கோ இல்லை சீல் பண்ணுறதுக்கோ மற்ற விஷயத்துக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். எங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து கஷ்டப்படக்கூடாது. இப்போ என் கஸ்டமர்ஸே இருக்காங்க, அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க பசங்க வந்து ஆசைப்பட்டு இருக்கலாம் அப்பா வண்டியை பார்த்துட்டு, ஆனால் அவங்களும் ஓட்டணும் ஒரு ஆசை இருக்கும்ல. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நிறைவேற்றதுக்கு தான் மெயின் பண்ணதே. ஓகே, ஆனால் இப்போ இந்த ஹேண்ட் பிரேக்லாம் சொன்னீங்கல்ல, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹேண்ட் பிரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது குழந்தைங்க யாரோ ஒருத்தர் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா வண்டி நகராது. ஏன்னா இதில் வந்து ஹேண்ட் பிரேக் ஆப்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் இதுவும் ஹேண்ட் பிரேக் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி நீங்கள் யூஷுவல் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இண்டிகேட்டர்ஸு, பாஸ் பட்டனு, செல்ஃப் ஸ்டார்டிங்கு, ரிமோட் ஸ்டார்டிங்கு எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பசங்களும் ஓட்டலாம், நார்மல் பசங்களும் ஓட்டலாம். ரெண்டு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வீல்ஸே பண்ணியிருக்கோம். என்ன டிட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட் தான் போதும். அதை நான் பார்த்தேன், ஒரு 30 செகண்டில் ரெண்டுமே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், கழட்டிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா அது கூட வந்து செய்ய முடியாத டெக்னீஷியன்னு இருக்கக்கூடாது, அவங்களாலேயும் பண்ணலாம், ஃபிட் பண்ணலாம். எல்லாராலையும் பண்ணலாம். யாருமே வந்து இது இதுக்குன்னு ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் அதனால் செய்யணும், அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டெக்னாலஜியே இல்லைன்னா கூட அவங்க செஞ்சிடலாம். ஓகே, ஒரே ஒரு ஸ்பானர் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் நிறைய டூல் எக்யூப்மெண்ட் எடுத்துன்னு போகணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு காரில் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் கிரவுண்டில் தான் நாங்கள் எல்லாருக்கும் கற்றுத்தர்றது. இப்போது உங்களுக்கு மெயின் ரோட்ஸில் கூட நாங்கள் தர்றது கிடையாது, ஒரு கிரவுண்டு தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் கிரவுண்டில் தான். ஓகே, பப்ளிக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் அது ஓட்டின ஃபீலு சந்தோஷம் எல்லாமே, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது.
ஓகே. ஆனால் உங்களோட ஃபியூச்சர் இது பற்றி சொல்லியிருந்தீங்க, வண்டி வந்து எலக்ட்ரிக் வண்டியில் வந்து வண்டி ரிவர்ஸில் போகிற மாதிரி. ஆமாம், அது வந்து இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கில் ஒரு 40 கிலோமீட்டர் கீழே இருக்கிற மாதிரி ஒரு பைக்கு கன்வெர்ட் பண்ணி செய்யலான்னு தான் இருக்கும். அது இதே மாதிரி த்ரீ வீல் ஆப்ஷன் பண்ணலான்னு இருக்கும். ஏன்னா அது வந்து இருந்ததுன்னா இப்போது மாற்றுத்திறனாளிக்கும் வந்து ரிவர்ஸ் போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. இப்போது ஜென்ரல் நார்மல் பசங்கனா இறங்கி கூட திருப்பிக்குப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அது கூட ஒரு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம செய்யலாம், இன்னொன்று பொல்யூஷனே இல்லாமல் பண்ணலாம். கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் பார்த்திங்கன்னா பொல்யூஷனே இல்லைன்னா இன்னும் நல்லது. அதனால் நாங்கள் எலக்ட்ரிக் பைக்கில் அடுத்தது செய்யலான்னு பிளான் பண்ணிச்சிருக்கோம். அது ஏன்னா அடுத்து செஞ்சோன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வந்து பின்னாடியும் ஆமாம் கண்டிப்பாக பின்னாடியும் ஃபார்வர்டும் போவோம். நம்ம யாருடைய பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு ரோட் சைட்லேயும் ஓட்டுற மாதிரி பிலோ ஸ்பீடில் பண்ணலான்னு இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் தான். அது வந்து உங்களுக்கு ஆன்ரோடு நீங்கள் ஓட்டலான்னு லீகலாக இருக்கிற மாதிரி தான் பண்ணி தரும். ஓகே, அது வந்து எலக்ட்ரிக் பைக்கில் வந்து உங்களுக்கு பாசிபிளாக கிடைக்கும். இன்னொன்று, உங்கள் ஆர்எக்ஸ் 100 ஒன்று பார்த்துருந்தேன் வண்டி, ஸோ அது கூடிய சீக்கிரம் நீங்கள் வீடியோ கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா கண்டிப்பாக பண்ணி தரேன். ஆனால் அப்புறம் உங்களை பற்றி சொல்லிவிடுங்க, ஏன்னா அரக்கோணத்தில் இருக்க மோஸ்ட்டாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பைக் கேரேஜ் வச்சுருக்கீங்க, நிறையா பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை பற்றி நம்ம உங்கள் ஷாப்பை பற்றியும் சொன்னீங்க நல்லா இருக்கணும். என் ஷாப்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 இயர்ஸாக ஷாப் நடத்திட்டு வரேன். இப்போது ஷாப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியர் நேவி கேட் பக்கத்தில் இருக்குது. டீம் ரைடர்ஸ்னு கடை பேர். மாடிஃபைட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லா பைக்ஸும் சர்வீஸும் பண்ணித்தரோம். அதில் உங்களுக்கு மாடிஃபைடு வேணும்னா கொஞ்சம் டைமிங் கொடுத்தீங்கன்னா மாடிஃபைடும் பண்ணித்தரோம். ஓகே. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு உங்களை சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிங் பண்ணுறவர், நீங்கள் டூரிங்காக வந்து டாப் ரேக் அந்த மாதிரி கஸ்டமைஸாக ரெடி பண்ணனாலும் நீங்கள் பண்ணித்தர எல்லாமே பண்ணித்தரலாம், கொஞ்சம் டைமிங் தேவைப்படும். ஓகே சரிங்கண்ணா, நான் உங்கள் ஷாப் டீட்டெயிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பைக் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஸோ கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அது 4 பேருக்கு தெரியறதுக்காக தான் மெயினாக செய்யறது. 4 ஃபிசிக்கலி சேலஞ்சு பசங்க போய் சேரணுன்றது தான் மெயின். அதில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்டு. ஆனால் இப்போது இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஓரளவு ரன் ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்க வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணுன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் வந்து பிடிக்கும்? ஏன்னா ஒரு இப்போ அவங்க ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொன்ன மாதிரி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகலாம். அப்படி கிடையாது. இப்போ எங்கிற பேரண்ட் இது ஒரு பைக் இருக்குது, அதை வந்து நான் சேல் பண்ண விரும்பலை, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னா இடமும் ஸ்பேஸும் இருக்காது. என் பையனுக்கு அதில் ஒரு ரவுண்டு போகணும், என் பையனுக்காக செய்யணும், என் பேரனுக்காக ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பைக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை வந்து நீங்கள் ஸ்கிராப் பண்ணதுக்கும் மனசு வராது. என் பையனும் யூஸ் பண்ணணும், எங்கள் அப்பா ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக கன்வெர்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷன் தான். ஓகே, ஒரு ஸ்பேஸ் கம்மியான இடத்துலையே இந்த பைக்கை கேரி பண்ணியும் வச்சுக்கலாம். இது எவ்வளோண்ணா ஆகும் பட்ஜெட்டு? பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 45 to 50,000 மேலே ஆகும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னால எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆகுது. அதுக்கு அடுத்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். இதில் ஏன் எல்லா பைக்ஸும் யூஸ் பண்ணிடுறோம்னா நாளைக்கு எந்த ஸ்பேர் போனாலும் இமீடியட்டாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போடுறது பிரச்சனை கிடையாது. இது எந்த ஊரில் போனாலும் அதை வாங்கி அவங்களால ஃபிக்ஸ் பண்ணோம், வேறு ஒரு நார்மல் மெக்கானிக் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வந்து வேற யாருக்கோ எந்த ஒரு விஷயமா தேவைன்னா உடனே வாங்கிக்கலாம். ஒரு நார்மல் ஷாப்ல போய் நீங்க பர்சேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் கான்செப்ட். ஆனால் இப்போது மாற்றுத்திறனாலே ஓட்டிக்கலாம். இப்போ நம்மளும் பின்னாடி இங்கே உட்காந்துக்கிட்டு நார்மல் பைக் மாதிரி ஓட்டலாம். ஓட்டலாம், தாராளமாக ஓட்டலாம். இந்த வீலோடும் ஓட்டலாம், வீல் டிட்டாச் பண்ணி கொடுத்துட்டனோட ஓகே அதுலேயும் ஓட்டலாம் தாராளமாக. நார்மல் பைக் மாதிரி 100% நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மெயின் ரோடு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஆ நல்லா இருக்குண்ணா. ஒரு ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு புதுசாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் தேவைப்படும். நீங்கள் டிசைன் பண்ணும்போதே நிறைய விஷயம் வந்து இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யோசிச்சிருப்பீங்க, மாற்றிருப்பீங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணுறது வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா 15 டேஸ் to 20 டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆனால் இது நீங்கள் ஒரு 2.5 வருஷமாக 2020 இது ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். 20 அப்படியே தான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். நாங்கள் சொல்கிறது கோவிடுக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணணும்னு தேவைப்படலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பைக் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க கனவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நிறைவேறலாம். ஸோ அவங்களும் வந்து
அண்ணன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி வண்டி அவங்க கிட்டே வண்டி இருந்தால் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடும் நான் ஒரு 2 வருஷமாக பார்த்துட்டு எனக்கு அது இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் திரும்பி அரக்கோணம் வரும்போது அண்ணனோட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் இன்னும் நிறைய பைக்ஸாக பார்ப்போம். அதே மாதிரி அண்ணனோட ஷாப்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு, ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷாப் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா ஷாப்பையும் நான் கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வீடியோவில் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு பைக் வீடியோ மீட் பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கே.